ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் இருந்தபடியே நம்பர் ரைட்டிங் வேலைவாய்ப்பு செஞ்சு அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு நம்பர் ரைட்டிங் வேலைவாய்ப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து டைரெக்டாகவே கம்பெனியிலேருந்து கொடுத்துருவாங்க, அதுவும் உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 6300 வரைக்கும் உங்களால் இதில் வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் சேர்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம், அண்ட் சரியாக ஒரு வேலை எழுத முடியலை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ உங்களுக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நம்பர் ரைட்டிங் ஜாப் ஆஃபருக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, ஸோ உங்களால் இந்த வேலை வாய்ப்பை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்ன மாதிரியான ஜாப் ஆஃபர்னால் நம்பர் ரைட்டிங் எழுதக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பை உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டும்தான் நீங்கள் வந்து எழுதி கொடுக்க போகிறீங்க. ஸோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு இவங்க ஷீட்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிடுவாங்க, அதை தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ரைட் பண்ண போகிறீங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் இல்லை ரைட்டிங் ஜாப் நம்பர் ரைட்டிங் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான முதலீடும் இல்லாமல் தான் உங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஜாபாக எடுத்துக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ரைட்டிங் ஜாப்பாக எடுத்துக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5000-6000 வரைக்கும் கூட வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபுல் ஷீட்டையுமே கரெக்டாக எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வருமானம் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய விதமான ஜாப் ஆஃபர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் சிலது நமக்கு வித் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அண்ட் சிலது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த மாதிரி நிறையவே வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணும்போதும் சரி, எந்த விதமான பேமெண்ட்டையும் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க. அண்ட் கம்பெனி சைட்லேருந்தும் உங்கள் கிட்ட எந்த விதமான பேமெண்ட்டையும் வந்து கேட்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு பொதுவானது தான். ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் வேலை பார்க்கணும், நான் நல்லா எழுதுவேன், நல்லா ஸ்பீடாக எழுதுவேன், என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குறைந்தபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 40 அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நீட்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப இவங்க கம்மியான படித்த பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்லா அழகாக வந்து எழுத தெரியுமா, அண்ட் இவங்க சொல்கிற இந்த ரூல்ஸ் படி உங்களால் ஃபாலோ பண்ணி எழுத முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்பர் ரைட்டிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாக வந்து நிறைய விதமான ரூல்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த நம்பர் ரைட்டிங் ஜாபுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷீட்ஸ் வந்து தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்பெனிலேருந்து அவங்களே வந்து ஃப்ரீயாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு ஷீட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 80 ஷீட் வரைக்கும் கொடுப்பாங்க. அதாவது 80 ஷீட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷீட் அப்படின்னா அதில் ரெண்டு பக்கம் இருக்கும், பேஜ் நம்பர் 1 பேஜ் நம்பர் 2 அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கும். அப்போ 80 ஷீட்டுன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 160 பக்கம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 160 பக்கத்தை தான் நீங்கள் 7 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, அதாவது 7. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 10 வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் 7வது முடிச்சுட்டு 8வது மார்னிங் வந்து நீங்கள் வந்து 10:00 நீங்கள் எழுதின எல்லா விதமான ஷீட்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொரியர் பண்ணி முடிச்சிருக்கணும், சரிங்களா. சப்போஸ் நீங்கள் அந்த டைமை விட்டுட்டு லேட் பண்ணிட்டீங்க, டிலே பண்ணிட்டீங்க, உங்களால் வந்து எழுத முடியலை, பாதி பேப்பர் தான் எழுத முடிஞ்சிச்சு, மீதி பேப்பர் எழுத முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு சேலரியும் வந்து கிடைக்காது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடுத்ததாக ப்ராஜெக்டை உங்களால் எடுத்து பண்ணவும் முடியாது.
ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து வித்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலை பார்க்குறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வேலையே பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை வந்து எடுத்துட்டீங்க, ஓகேவா? ஸோ எழுதவும் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. எழுதும் போதும் நீங்கள் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை எழுதும் போது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பேஜ், அதாவது ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாதையுமே நீங்கள் எழுதி முடிக்கணும். உங்கள் வீட்டில் வந்து வேறு யாராவது ஃப்ரீயாக இருக்காங்க, ஸோ அவங்க ஃப்ரீ டைமிங்லலாம் வந்து எழுதுகிறாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து அதில் மிஸ்டேக், அதாவது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை மற்றவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கோ ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா இவங்க வந்து மேனுவலாக செக் பண்ண போகிறது கிடையாது, இவங்க சிஸ்டமில் அப்டேட் பண்ணி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டமில் அப்டேட் பண்ணும்போது அது எல்லா விதமான எரரையும் வந்து அக்யூரேட்டாக வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம நம்பர்ஸ் தானே எழுதுகிறோம், லெட்டர்ஸ் தானே எழுதுகிறோம், அது எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ நீங்கள் எப்படி தான் வந்து நீங்கள் வந்து மாற்றி எழுதியிருந்தாலுமே கம்ப்யூட்டர் அதை கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் சிங்கிள் பர்சன் சிங்கிள் ப்ராஜெக்டாக மட்டும்தான் எழுதணும். நீங்கள் ஃபுல்லாக 180 பக்கத்தையும் நீங்களே தான் வந்து எழுதணும். அண்ட் நீங்கள் இப்போ ஒரு பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அண்ட் டேட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கான டேட் கேட்டிருப்பாங்க. அது எல்லா பேஜ்லேயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா பேஜ்லேயுமே நீங்கள் வந்து எழுதணும், ஓகேங்களா? ஒரு பேஜில் எழுதிட்டு மற்ற பேஜ்லலாம் விடக்கூடாதுங்க. எல்லா பேஜ்லேயுமே நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ளூ பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு எந்த விதமான பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு M425 அப்படின்னு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி கீழே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன எழுத்து முடிக்கிறீங்களோ அது பிரிண்ட் ஆகிருக்கும். இதை இப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா M426 M427 M428 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 425 இருக்கா, 426 427 428 அப்படின்னு எழுதிட்டே வரணும். முன்னாடி மட்டும் எம் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து சேர்த்துக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே எழுதிட்டே வரணுங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் எழுதியிருக்கணும். ஒவ்வொரு எழுத்தும் டச் ஆகாமல் இருக்கணும். அந்த பாக்ஸில் மேலேயோ கீழேயோ சைட்லேயும் கூட வந்து எழுத்துக்கள் டச் ஆகாமல் இருக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக எழுதியிருந்தீங்க, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எழுதியிருக்கீங்க, சாரி வித்தவுட் மிஸ்டேக்கில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 6000 வரைக்கும் 1 வீக்கு சேலரி வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால் எழுத முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. ஃபைனலாக இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக வந்து பார்த்தாச்சு. கடைசியாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டான லிங்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு நேரடியாகவே இந்த ஒரு பேஜ்குள்ளே வந்துடும். நம்பர் ரைட்டிங் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர் ரைட்டிங் ஜாப் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நம்பர் ரைட்டிங் வேலைக்கு வந்து முதலீடு கிடையாது, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எழுதி கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து ஆட்கள் தேவை. அண்ட் இதில் உங்களுக்கு வார சம்பளம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் மேலாக அல்லது ஃபீமேலாக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், அதாவது 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களுடைய மாவட்டத்தோட பெயர், அதுக்கப்புறம் உங்கள் சிட்டி, அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், ஜிமெயில் ஐடி. ஸோ காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஜிமெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மூலமாகவோ அல்லது ஜிமெயில் ஐடி மூலமாகவோ மட்டும்தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்கிற சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோ, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.